ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மீக தவள் யானைக்கண்ணை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி உலகம் எங்கும் பிரபலமாக இருக்கக்கூடியது அது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆன்மீக சொன்னோம் யானை யானைக்கண்ணை அதுக்கப்புறம் வெள்ளை யானை இந்திரனின் வெள்ளை யானை நம்ம சொன்னோம் இல்லையா இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கேரளாவிலேருந்து நம்மக்கிட்ட வந்து அந்த யானைக்கானை பற்றி கேட்டிருந்தாங்க அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த யானைக்கண்ணை வச்சு வழிபட்டு 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 வந்தாங்க இவங்களுடைய சொந்தக்காரங்க என்றைக்கும் நாள் வந்து இதை பார்த்துருக்காங்க இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னா இது என்னமோ வித்தியாசமாக யானை யானைக்கண் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த யானைக்கண் படத்தை வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்ன ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டில் அதாவது நம்மளுடைய ரொம்ப பழமையான நம்மளுடைய தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயில் அந்த கோயிலில் வந்து அந்த யானை பராமரிப்புக்காக நம்ம எப்போவுமே பணம் கொடுத்துட்ருந்தோம் அது வந்து வழக்கமாகவே இருந்துட்டு இருந்தது மாதம் மாதம் அந்த பராமரிப்புக்காக நம்ம பண்ணிட்டுருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யானைக்குண்டான சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு நீ இதை உடனே அந்த ஞாபகம் வருது இப்போ நீ யானையவே வச்சு பூஜை இருக்க டெய்லி அந்த யானைன்னா யானையினுடைய கண் படத்தை வைத்து பூஜை இருக்க இது பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான் யதார்த்தமாக இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனா அந்த அம்மாவுக்கு தன்னறியாத அறியாத கண்லேருந்து ஜலம் அந்த அம்மா சொன்னாங்களாம்மா பாருங்கள் என்னுடைய மூதாதையர் இதை வந்து என்னுடைய சொந்த பந்தங்களில் வயசானவா சொல்லலைன்னா இது எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது யதார்த்தமாக நான் வந்து இந்த டிவியை பார்த்தேன் அந்த டிவியில் அது சொன்னதை கேட்டேன் எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப பிடிச்சிது நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது நான் வாங்கி வச்சேன் யதார்த்தமாக நான் பூஜை இருக்கேன் அந்த பூஜை பண்ண 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 எங்கள் குடும்பத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமும் தெரிய ஆரம்பிச்சது என்னமோ ஒரு இது என்னோ ஒரு ஒரு டச்சு நம்மளுடைய ஏற்கனவே நம்ம இதை பண்ணின்னு இருந்த மாதிரியே ஒரு சிந்தனைகள் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துன்றது இப்போ என் சொந்தக்காரர் சொல்கிறேன் என்னுடைய மூதாதையர்கள்லாம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் நீயும் இப்போ அதை பண்ணுற பூஜைக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அது நிச்சயமாக மாறும் அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் எனக்கு அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து டெய்லி பலனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஆன்மீக தகவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பக்திங்கிறது உங்களுக்குள்ள மட்டும் வர விஷயம் கிடையாது உங்களுடைய மூதாதையரில் ஏதோ ஒரு பக்தி சார்ந்த ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஜோதிடத்தை சார்ந்த பக்தியை சார்ந்த ஆழமாகவும் அழுத்தமாகவும் அவங்க இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாக்யம் கிடைக்குங்கிற குட்டி ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இது நடந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் அதிசயிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னிமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்